ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு சேனல் தமிழ் டாக்கி இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மவுஸ் ஒரு சூப்பரான படத்தை தான் நாம இன்னைக்கு இந்த பார்க்க போறோம் இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில பாத்தீங்கன்னா ஒரு முக்காடு போட்ட பொண்ணை காட்டுறாங்க அந்த பொண்ணு காட்டுக்கு நடுவுல இருக்கா ஏதோ ஒன்னு பேசிக்கிட்டே இருக்கா கூடவே இவளுடைய லவர் நம்ம படத்துடைய ஹீரோ வந்தா அவன் கார் கொஞ்சம் மாட்டிக்கிச்சு அதை இருந்து எடுக்க முயற்சி பண்றான் ஆனா எடுக்க முடியல சகதியில் மாட்டுது மட்டும் இல்லாம ஏதோ ஒன்னு டேமேஜ் ஆயி போச்சான் இனிமே இந்த வண்டி வேலைக்கு ஆகாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து கொஞ்ச நேரம் தள்ளி போன ஏர்போர்ட் வந்துடும் நாளைக்கு காலையிலுக்குள்ள எப்படியாச்சும் நம்ம ஏர்போர்ட்டுக்குள்ள போயிடலாம் எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட பேசுறான் ஆனா இந்த பொண்ணு பயந்துகிட்டே இருக்கா இவ ஆச ஆசையா ஒரு நாயை வளர்த்துட்டு இருப்பான் அந்த நாயும் கார்க்குள்ள தான் இருக்கும் சரி வாக்கிங் கே விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விடுறான் இவங்க கிட்ட ஒரு மேப் இருக்கு அந்த மேப்ல இவங்க இருக்கிற இந்த காட்டுல போற வழி எது எங்கெல்லாம் குண்டு வச்சிருக்காங்க கண்ணி வடி வச்சிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இந்த மேப்ல போட்டுருக்கு இந்த மேப்பின் படி இவங்க இருக்கிற இடத்துல இருந்து பக்கத்துல சில பல கிலோமீட்டருக்கு கண்ணி வடி குண்டுகளே இல்லன்னு போட்டுருக்கு பட் இது எந்த ரேஞ்சுக்கு நம்ப முடியும்னு நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமா தெரியல இந்த முட்டா பாயிடா ஒரு காடு நாடு முழுக்க வைப்பா அப்படின்னு கேக்குறீங்களா அதுவும் விளக்கம் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவா அந்த பயிலும் அடிக்கடி நான் இருக்கல நான் உன்னை காப்பாத்துவேன் நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஆனா இவங்களுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் இவங்கள ஃபாலோ பண்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க அப்புறம் ஒரு வழியை அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி கொஞ்சம் தூரம் நடந்து போனா பக்கத்து சிட்டி வந்துடும் அந்த ஊர் வழியை நம்ம போயிடலாம் போய் உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் மறுபடியும் ஏதோ ஒரு உருவம் இவளை ஃபாலோ பண்ற மாதிரி தெரிய அவ அப்படியே நின்றுவா ஆனா இவன் கேட்டா இவனுக்கு எந்த ஒரு உருவம் கண்ணுக்கு தெரியல அதோ அங்க இருக்கு அந்த பனி மூட்டத்துக்கு மத்தியில் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா பனிமூட்டமா பனிமூட்டம் கூட இங்க இல்லையே அப்படின்னு இவன் சொல்லுவான் பார்த்தா அங்க பக்கத்துல வேற ஒரு வண்டி இருக்கு அந்த வண்டிக்குள்ள ஒரு பேக் இருக்கு அந்த பேக் எடுத்து பார்த்தா அதுல கயிறு கத்தி இதெல்லாம் இருக்கு கூடவே ஒரு ரேடியோ இருக்கு அந்த ரேடியோவை இவன் கையில எடுத்துட்டு யாராச்சும் இருக்கீங்களா உதவி பண்ணுங்க உதவி பண்ணுங்கன்னு கேட்பான் நம்ம ஹீரோ ஒரு ரஷ்யன் இவனுக்கு இங்கிலீஷ் தெரியும் ரஷ்ய மொழி தெரியும் இந்த பொண்ணு ஒரு போஸ்டியன் நாட்டை சேர்ந்தவ லோக்கல்ல பேசக்கூடிய போஸ்டியன் மொழி இவளுக்கு நல்லா தெரியும் அதனால நீ என்ன பண்ற இந்த ரேடியோவில உதவி வேணும்னு சொல்லிட்டு போஸ்டியன் மொழியில சொல்லு யாராச்சும் உதவிக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல அவ முடியாதுங்கிற மாதிரி அங்கிருந்து தெரிச்சு ஓடுறான் ஐயோ ஓடி போயிட்டாலும் சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி என்ன மன்னிச்சிடுமா இனிமே உனக்கு பிடிக்காத எதையும் நான் செய்ய சொல்ல மாட்டேன் நான் இருக்கல ஏன் பயப்படுற நான் உன்னை காப்பாத்தங்கிற மாதிரியே இவன் திரும்ப திரும்ப பேசுவான் இவன் கழுத்துல வேற ஒரு டாலர் போட்டிருக்கும் இந்த டாலர் பத்தின உண்மைகளை பத்தி என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை பத்தியும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற ஏதாச்சும் சொன்னா எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவன் கேக்குறான் அதுக்கு அந்த பொண்ணும் டாலர் பிடிச்சுக்கிட்டு அரபிக் மொழியில குரான்ல இருக்கிற ஏதோ சில வார்த்தைகளை சொல்றா அதன் மூலமா இவ ஒரு முஸ்லீம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படியே இந்த பொண்ணு போயிட்டு இருக்கா அப்ப ஏதோ ஒரு உருவம் இவளுக்கு பின்னாடி பனிமுட்டத்துக்கு நடுவுல இருக்கு பயந்து போய் இவ தெரிச்சு ஓடுறான் அப்ப திடீர்னு அங்க ஒரு ரெண்டு பேரும் வந்து நிக்கிறாங்க ஒரு வண்டி இருந்துச்சு அந்த வண்டியில ஒரு ரேடியோ இருந்துச்சு ஒரு பை இருந்துச்சு அதுக்கு சொந்தக்காரவங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரு குண்டை இருக்கான் ஒரு ஒல்லி குடிச்சா இருக்கான் பாத்து யாரு நம்ம குண்டை இங்க ஏகப்பட்டு கண்ணி வடிகளை அங்கங்க வச்சு பாவிங்க நீ பாத்து போ அப்படின்னு சொல்றாங்க நீ யாரு வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கியா அப்படின்னு விசாரிக்கிறான் பயப்படாத அந்த பக்கம் போகாத ஏமா அந்த பக்கம் போகாதமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க இவ கேக்காம விறுவிறுன்னு போயிட்டே இருக்கா இல்ல வேண்டாம் போகாத அந்த பக்கம் போகாத அந்த பக்கம் போகாத அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா மூணு ஒரு வெடிப்பு ஒரு கால் கண்ணி வடிகுண்டு மேல கால் வச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் பாம் வெடிச்சதுல இவளுக்கு பெருசா சேதம் ஆதாரம் ஆனா எந்திரிக்க முடியாத மாதிரி அடிபட்டுருக்கு இருக்கு திடீர்னு ஜிவலுக்கு பின்னாடி அந்த நாய் பிராண்டு சத்தம் போடாத சத்தம் போடாத அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கொடுமைப்படுத்துறா இந்த நாட்டுக்கு ஒண்ணு வரவேற்குன்னு சொல்லிட்டு அவளை நாசப்படுத்துறான் அதுக்கு அடுத்த சீன்ல பார்த்தா இவ திடீர்னு கண்ணை முடிக்கிறா பாம் எதோ வெடிச்சிருக்கு முடிக்கிறவா அப்படி அழுவா தனக்கு நேர்ந்த அந்த குடுறத நினைச்சு அழுவா பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருக்கான் அவன் அந்த பொண்ண கட்டி பிடிச்சி அழுகிறான் பொண்ணு இல்ல நீ பயப்படாத அப்படின்னு சொல்றான் திடீர்னு பார்த்தா பக்கத்துல அந்த குண்டை எதுவுமே நடக்காத மாதிரி ரொம்ப சாதாரணமா வந்து பேசுறான் உங்க நாய் கண்ணி வெடி மிதிச்சு அது வெடிச்சதுல உங்க லவர் இந்த மாதிரி மயங்கி விழுந்துட்டாங்கன்ற மாதிரி அவ சொல்றான் பார்த்தா அந்த பக்கம் நாய் அரைக்கு அடிபட்டு சாகர நிலைமையில இருக்கு அது உசுர ஃபுல்லா எடுத்துடலாம் இல்லன்னா அது வழியில கத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்தியால அந்த நாயை வெட்டி கொன்னுறானுங்க இங்க பார்த்தா அந்த பசங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச அறக்குறை இங்கிலீஷை வச்சு நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்காங்க இந்த பொண்ணுக்கு அவங்க பேசுற லோக்கல் மொழி நல்லாவே புரியுது ஏதோ ஒரு வார்த்தைய இந்த பொண்ண பத்தி அவங்க தப்பா பேச அத அதை புரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போக பாக்குறா பார்த்தா அவனுடைய வயித்துல அடிபட்டுருக்கு நடக்க முடியாம அப்படியே கீழே விழுறா உடனே அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்ட்ரெச்சர் மாதிரி ஒரு கம்பு ஒரு துணியை வச்சு கயிற வச்சு நல்லா கட்டி அதுல அந்த பொண்ணை வடுக போட்டு அப்படியே தூக்கிட்டு போறாங்க அப்படியே போயிட்டு இருக்கும்போது இவங்க ஏதோ லோக்கல் மொழியில நக்கல் பண்ணிட்டே பேசிட்டே போறாங்க ரொம்ப ரொம்ப கேவலமான மொழியில பேசிட்டு போறானுங்க இந்த பக்கம் இவன் ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி பாக்கறான் போமாட்டுக்குது போலீஸ்க்கு போன் பண்ணி போக போமாட்டுக்குது என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் வேற டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்படியே அங்க போட்டுவிட்டு அவனுக்கு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிக்கிறானுங்க என்னடா இப்படி விட்டு போறானுங்க டே பக்கத்து வரைக்கும் கூட்டு போங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டா இவங்களோட இடம் வந்துச்சான் எங்க வீடு வந்துச்சு தம்பி அப்படின்னு போறானுங்க வீடுன்னு காமிப்பானுங்க பட் அது வீடு கிடையாது அண்டர் கிரவுண்ட்லயே கொக மாதிரி பண்ணி அங்கதான் இவனுக்கு வாழ்ந்துட்டு இருக்கானுங்க இப்போ நம்ம பொண்ணு முடிக்கிறான் அப்பா நல்ல வேலை உனக்கு ஒண்ணு ஆகல ஏதாச்சும் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயந்தா அப்படின்னு அவன் சொல்லுவான் பாருங்க அடுத்த செகண்ட் பின்னாடி இருந்து துப்பாக்கியால அவனை நெஞ்சிலேயே சுட்டு சம்பவ இடத்துலயே அவனை அவனுங்க கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அப்படியே தர தர தரன்னு இழுத்துட்டு போறானுங்க அந்த குகைக்குள்ள கொண்டு போய் போற வழி எல்லாம் பொண்ணுன்னு கூட பாக்காம அணி அடி அடி அடிக்கிறானுங்க அடிச்சு இழுத்துட்டு போனா அங்க நிறைய பேர் இதே மாதிரி அடபட்டு இருக்கானுங்க அதுல ஒருத்தர் வருவார் அவர் வந்து ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் கழுத்துல இருந்து ஒரு நெக்லஸ் எடுத்து இந்த பொண்ணு கிட்ட கொடுப்பாரு இந்த பொண்ணு வேற அப்பா அப்பான்னு கூப்பிடுது எங்க இருந்தா இந்த அப்பா வந்தாரு அப்படின்னு நமக்கு தெரியல கட் பண்ணா இவளுக்கு எதுவும் ஆகல நல்லா தான் இருக்கா கூடவே நம்ம ஈரவும் அவனும் உசுரோடு தான் இருக்கான் அதே கொகையில தான் இப்ப எல்லாரும் தங்கி இருக்காங்க அங்க அந்த ஒளி குச்சியா இருக்கா அவ நம்ம ஹீரோயினை பார்த்து எப்படி இடம் பிடிச்சிருக்கா உங்க அப்பா கூட இந்த இடம் பிடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லுவாங்க உடனே இவ மூஞ்சில எச்சிய காய் துப்புவா இதுல அவன் காண்டாகி நம்ம ஹீரோயினுடைய முடிய பிடிச்சி அவன் அடிக்க போவான் செர்பிய மொழியில நம்ம ஹீரோயினை போட்டு கண்ணா அப்படின்னு திட்டுறா நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நான் போய் அவகிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்து பேசுறா இப்ப அவங்கள விட்ட நமக்கு வேற வழி இல்ல இவங்களாலதான் நம்மள உசுரோட வீட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதனால சொன்னா கேளு உன்னுடைய நாட்டு அவனுடைய நாட்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பஞ்சாயத்து தான் அந்த விருப்பினர்லாம் தூரம் வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற மாதிரி இவன் பேசுறான் அதுக்கு இவளும் சரிங்கிறான் அதுக்கப்புறம் விறுவிறு வெளியே போய் அங்க கோவத்துல தமடிச்சுட்டு இருப்பாங்க அந்த பசங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் எப்படியாச்சும் எங்களுக்கு வழிகாமிங்க நாங்க இந்த மாதிரி தப்பிச்சு போகணும் பக்கத்துல ஏர்போர்ட்டுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வம்புக்குன்னு இங்கிலீஷ் அரைகுறை தெரிஞ்சா கூட அந்த மொழியில சொல்லாம லோக்கல் செருபிய மொழியில இப்படி நேரா போகணும் ஒரு நூறு மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல லெஃப்ட் எடுக்கணும் ஒரு இடத்துல ரைட் எடுக்கணும் அதுக்கப்புறம் மலை மேல ஏறணும் அப்படி இப்படின்னு சொல்லுவான் ஒண்ணுமே சுத்தமா நம்ம ஹீரோக்கு புரியாது ஜப்பா எனக்கு ஒன்னும் புரியலப்பா நீ கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுப்பா அப்படின்னு கேட்டா உனக்கு இங்கிலீஷ்ல சொல்லணுமா அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கஷ்டமா சொல்ல வேண்டியிருக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றது எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா அதனால ஒரு ஏழு லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்து நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றேன்றான் ஏழு லட்சமா யோ போயா அப்படிங்கிறாரு இவரு அதெல்லாம் தர முடியாது நானும் என்னுடைய லவரை நாங்களே பார்த்து போய்க்கிறோம் அப்படின்னு கிளம்ப பாப்பான் பாருங்க துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த ஒள்ளி பிச்சா வரா மறுபடியும் நம்ம ஹீரோ மிரட்டுறாங்க இவங்க கிட்ட அவ்வளவு காசும் இல்ல காசு இல்லைன்னு சொல்லி அடி வாங்குறான் காசு இல்லைன்னா என்ன டேஷ் கடை வந்தீங்க அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஹீரோ போட்டு அடி அடினு அடிக்கிறாங்க அதே சமயம் நம்ம ஹீரோயின் உள்ள இருந்து வெளியே வர அவள பார்த்து ஓடிடு தப்பிச்சுட்டு தப்பிச்சு ஓடிடு அப்படின்னு சொல்லி இவன் கத்துறான் அவளும் தெரிச்சு உள்ள ஓடுறான் அந்த இடம் ஒரே இருட்டா இருக்கும் உள்ள போனவ அங்க ஒரு பெரிய கத்தி கிடக்கும் அந்த கத்தியை கையில எடுத்துக்கிறான் அந்த ஆண்டவர் தன்னை காப்பாத்தன அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிப்பா அப்ப அந்த ஒல்லி குச்சம் பக்கத்துல நிப்பான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டு அவன் பக்கத்துல வருவான் பாருங்க இருட்டுல இவ கையில ஒரு கத்தி இருந்தது அவனுக்கு தெரியாது அவனுடைய கழுத்துல ஒரே ஆறு அதுக்கப்புறம் கண்ட மீனிக்கு அவன் மேல குத்தி அந்த இருட்டு அறையிலேயே அவனுடைய சோழியை முடிச்சு அதே சமயம் பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த ஏலியன் உருவம் இவளுக்கு தெரியும் அப்படியே அது ஏற்கனவே அறகுறையா உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த கழுத்து அறுபட்ட அந்த ஒல்லி குச்சனை போட்டு அவன் கழுத்து திருகி கொள்ளுது அதெல்லாம் பார்த்து அப்படியே இவளுக்கு வெறியாகும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் தான் இவ கண்ணுல பயம் தெரிஞ்சுச்சு இப்ப கொலை வெறி தெரியுது ஆண்டவரையே அப்படின்னு கும்புறா என் பாதுகாவல காவலரு அப்படின்னு கும்பிடுறா அதுக்கப்புறம் கையில கத்திய வச்சுக்கிட்டு அந்த இருட்டிலேயே அப்படியே போய்கிட்டு இருப்பா பாருங்க அவளுக்கே தெரியாம அவளுக்கு பின்னாடி அந்த குண்டா வந்து நிக்கிறான் கத்திய பிடிங்கி நங்கு நங்குன்னு குத்துறான் அப்போ அவளுடைய கழுத்துல இருந்த டாலர் கீழே விழும் அந்த டாலர் எடுக்க போக அதை எடுத்து இவன் வச்சுப்பான் எடுத்துட்டு இவளுடைய வாயிலேயே ஒரு மிதி அணியாய்த்து இவளை கொடுமைப்படுத்துறான் அப்படியே தொண்டியை நெரிச்சு அப்படியே சாகடிக்க பாப்பான் அவ்வளவு ஈஸியா உனக்கு கொண்டு மாட்டேன் அணு அணுவா உன சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன் அப்படிங்கிறான் ஓட்டி ஓட்ரி அப்படின்னு கையில இவன் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த இருட்டுக்கு மத்தியில இவள வேட்டையாடுற மாதிரி ஏதோ முயல வேட்டையாடுற மாதிரி அவள வேட்டையாட கிளம்பிட்டான் ஆனா அதுக்குள்ள

உள்ளத்தை மட்டும் ஏற்கனவே கொண்டு வந்து போட்டுருப்பாங்க தல அங்க தனியா இருக்கும் அந்த ஒல்லி பிச்சனோடு அந்த தலையை கொண்டு வந்து உள்ள போடுவா உள்ள போட்டு புதைக்கலாம்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு மாறி ஆகிறான் யார் கூட நம்ம பழகிட்டு இருக்கோம் இவ யாருன்னே தெரியாத மாதிரி அவன் முடிப்பான் என்ன 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 பண்ண சொல்ற இவங்க இவங்க நாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் என் குடும்பத்தை என்ன பாடுபடுத்தினாங்க உனக்கு தெரியுமா சின்ன வயசுல என் கண்ணு முன்னாடியே என்னுடைய அப்பா அண்ணனு இவங்க எவ்வளவு சித்திர பண்ணி இந்த நாட்டை சேர்ந்தவங்க கொண்டாங்கன்னு தெரியுமா சின்ன பொண்ணு கூட பார்க்காம என் வாயில இருந்த துணி எடுத்துட்டு தத்து ஆசு தீர கத்து அப்படின்னு சொல்லிட்டு என்ன சதைச்சாங்களே உனக்கு அதை பத்தி தெரியுமா இவ்வளவு கொடுரங்களையும் பார்த்து அதையும் தாண்டி வளர்ந்தவனா இதெல்லாம் எதற்காக அவங்க என் மேல எவ்வளவு கொடுமைகளும் பள்ளி தூத்துறாங்க தெரியுமா என் குடும்பத்தின் மேலயும் எவ்வளவு வன்மத்தை ஏன் அவங்க வீசினாங்கன்னு தெரியுமா அதுக்கெல்லாம் ஒரே காரணம் நாங்க முஸ்லீம் அந்த ஒரு அடையாளம் மட்டும்தான் எனக்கும் இவங்க செர்பியங்க அப்படிங்கற ஒரு காரணம் மட்டும் எனக்கு போதும் இவங்க எவ்வளவு பேரா இருந்தா சரி அவங்க எல்லா பேருடைய தலையையும் நான் துண்டாக்க தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றா சின்ன வயசுல நடந்தது எல்லாம் அவள் இந்த மாதிரி கொடூரமா மாத்திருக்கு அப்போதான் ஒரு நோட் பண்றா தன் கழுத்துல இருந்து அந்த டாலரை காணுமே ஐயோ டாலரை காணுமே அப்படின்னு எடுக்கிறதுக்காக உள்ள போறா அந்த சமயத்துல அந்த குண்டை செத்துட்டான்னு பார்த்தா அவன் இன்னும் உயிரோட தாங்க இருக்கான் உயிருக்கு போராடி

ஓடும் சரி கடைசியில ஏதோ ஒரு பொண்ணு கூட இவன் நல்லபடியா செட்டிலாயிட்டானே அப்படின்னு பார்த்தா அங்க மறுபடியும் ஒரு டுஸ்ட் வைக்கிறாங்க அதே இடத்துல கையில ஏ கே ஒரு பொண்ணு வந்து நிக்கிற மாதிரி நமக்கு காமிப்பாங்க பயங்கரமா துப்பாக்கி சொல்ற சத்தமும் கேட்கும் இவன் தன்னோட புது காதலியோட பேர் எல்லாம் அந்த எல்லாம் அப்படின்ற பேரை சொல்லியே எல்லாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுவான் அங்க வச்சு தான் ஏ கே ஒரு பொண்ணு நிற்கிறத பார்த்து அப்படியே மரளவான் லைட்டா பனிமூட்டமா இருக்கும் மூஞ்சியை சரியா காமிக்க மாட்டாங்க அப்படியே படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க என்ன தானே இந்த படத்துல சொல்ல வராங்க அப்படின்னு கேட்குறீங்களா படம் இவ்வளவுதான் தான் நானும் பார்த்தேன் படம் முடிஞ்சு போச்சு சொல்கிறேன் ஒன்னும் புரியல உங்களுக்கு இந்த படம் புரிஞ்சிருந்தா கீழக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நானும் புரிஞ்சு தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் எனக்கு சுத்தமா புரியல ஏதோ ஏனோ தானங்க எடுத்து வச்ச போல இருந்துச்சு இந்த படம் தேங்க்